இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாக தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது, அடுத்து அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்திலிருக்கிறையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கண்டோம், இயேசுவை கேட்டோம், வானத்திலிருந்து வானத்திலிருந்து பேசின பிதாவின் சத்தத்தை கேட்டோம். இவன் நேசகுமாரப்பா, இவருக்கு செவி கொடுங்கப்பா. கேட்டோம், கேட்கறதுக்கு முன்னால ஏன் இப்படி சொன்னார்னா, இவர் திடீர்னு யாரு நம்ம பேசுறது, எப்பா என்ன சூப்பராக இருக்கு, இங்கேயே இருந்துடலாம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், இயேசுக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்கேயே இருந்துடலாம். இன்னவர்கள் மனது திறக்கப்படவில்லை. பேதுருவின் மனது, யாக்கோவின் மனது, யோவான் மனது திறக்கப்படவில்லை. பெந்தேகோஸ்தே நாளில்தான் அவர்கள் மனது முழுமையாய் திறக்கப்பட்டது. ஆகவேதான் இங்கே என்ன வாசிக்கின்றோம், மகத்துவத்தை கண்ணார கண்டோம், அவருடைய சத்தத்தை நாங்கள் வந்து நிற்கிறேன்னா, அவர் சத்தத்தை கேட்டு தாங்க வந்து நிற்கிறேன், அவரை பார்த்துட்டு தாங்க உங்களுக்கு அவரை பார்க்கறதுக்கான வார்த்தையை உங்கள் மனது ஓப்பன் ஆகணும். அந்த மனதில் ஒரு பிரைட்னஸ் வந்துட்டா இந்த இயேசுவை பார்க்க பார்க்க, உங்களை இயேசுவை காமிச்சிக்கிட்டே இருக்கிறேன், அதை பார்க்க 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 அவர் சத்தத்தை ரெண்டுமே நடக்குது. இயேசுவை காமிச்சிட்ருக்கிறேன், இயேசுவை குறித்த வெளிச்சத்தை சத்தமாக ஆவியானவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. யூ ஆர் ஸோ பிளஸ்ட். நீங்கள் சாதாரண ஒரு இடத்துல இல்லை, யூ ஆர் அண்டர் எ ப்ராஃபட் கவரிங், யூ ஆர் அண்டர் எ அப்போஸ்டலிக் அனாயிட்டிங் கவரிங். ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தின் கீழே, ஒரு அப்போஸ்டல் அபிஷேகத்தின் கீழே நீங்கள் கவராக்கப்பட்டு மூடப்பட்டு இருக்கிறீர்கள். இப்போ புரியாது, போக போக இன்னும் புரிய போகுது. நான் சொல்கிறது புரியுதா? பார்வை மாறிச்சா? மனதின் கண்களா எழுத்தின் கண்களா? நீ எழுத்தின் கண்களில் நீ யாரையாவது பார்த்து இன்னொரு ஆள்கிட்ட நீ பார்த்தது நீ சொன்னா, நீ மனதுக்கு வல்ல இன்னும் இயற்கையின் மனிதன் அல்லது மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அந்த மாம்சம் ரத்தம் இயற்கையின் மனிதன், ஆனால் ஆவியின் மனிதன் யாரு? இந்த சரீரத்தை புஷித்து இந்த ரத்தத்தை பாடம் பண்ணுகிறவன் ஆவியின் மனிதன். இயேசுவை குறித்த போதனையை கேட்க கேட்க நீ இயற்கையின் மனிதனா இருக்கக்கூடாது, ஆவியின் மனிதனா மாறணும். நீ பார்க்கறத நீ பார்க்கறியா? மற்றவன் குறைய பார்க்கறியா? அவங்களுக்காக தோத்திரம் பண்ண இன்னொரு ஆள்கிட்ட போஸ்ட் பண்ணாத, இன்னொரு ஆள்கிட்ட பேசாத. நீ பலவீன ஆவியில பலவீனப்படுகிறாய். இன்னும் வார்த்தை உனக்குள்ள ஆளுக செய்ய நீ மறுபத்துக்கு இடம் கொடுக்கல. ஹல்லேலூயா!